ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஹைட்ராலிக் இருக்கக்கூடிய டிசிவி வால்வ் பற்றி பார்ப்போம். டிசிவினா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 டைப் ஆஃப் வால்வ் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். பட் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் சென்டர் பற்றி பார்க்கலாம். அடுத்ததான் வந்து ஃபியூச்சரில் வந்து டேண்டம் சென்டர், அப்புறம் க்ளோஸ்ட் சென்டர், அப்புறம் டேண்டம் ஓப்பன் சென்டர் வால்வ் பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் பார்த்தாலும் வந்து நம்மளுடைய ஆயில் ஃப்ளோ வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிசிவின்னு சொல்லக்கூடிய வால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் ஆயில் ஃப்ளோ வந்து ஏ போர்ட்டுக்கு போனோமா, ஒரு சிலிண்டர் வந்து ஏ அல்லது பின்னு சொல்ல ரெண்டு போர்ட் இருக்கும், ஏ போர்ட்டுக்கு போனோமா ஆயில் அல்லது பி போர்ட்டுக்கு போனோமான்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் வந்து இந்த டிசிவி வால்வ் தான் கண்ட்ரோல் பண்ணுது ஆயில் ஃப்ளோவை. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சென்டர், அப்புறம் வந்து க்ளோஸ்டு சென்டர்னு சொல்லக்கூடிய வால்வ் இருக்குது, அப்புறம் டேண்டம்னு இருக்குது, அப்புறம் வந்து ஓப்பன் சென்டர் டேண்டம் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஓப்பன் சென்டர் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். அது எப்படி யூஸ் ஆகுது, என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நம்ம சிமுலேஷனில் போய் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மிஷினர்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ராலிக் பேஸ் பண்ணி நிறைய மிஷின்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் வந்து பேசிக் நாலேஜ் வந்து பிகினர் லெவலருக்கு வந்து கண்டிப்பாக ஹைட்ராலிக் பற்றி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் வந்து சிம்பிள்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஹைட்ராலிக் பேசிக் சிம்பிள்ஸ். அதை பற்றியும் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள், என்னென்ன சிம்பிள் வந்து எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி போர்ட் வந்து அசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சென்டரு 4x3 டிசிவி வால்வுன்னு சொல்லுவாங்க. 4x3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிசிவி வால்வில் 1, 2, 3 கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? சென்டர் பொசிஷன், லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, அந்த மூணு பொசிஷனை தான் வந்து பொசிஷனு. அப்புறம் வந்து இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, இதோட போர்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 போர்ட், 1, 2, 3, 4. இதில் பார்த்தீங்கன்னா 4x3 இப்படி தான் வந்து நம்மளுடைய டிசிவி வால்வுடைய வால்வ் வந்து சொல்லுவாங்க. 4x3, அப்புறம் வந்து 5x2, 5x3 சொல்லி நம்ம போர்ட் வச்சு தான் வந்து அசைன் பண்ணுவாங்க. இது வந்து 4x3 வால்வ், டிசிவி வால்வ். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன ப்ரெஸ்ஸிங் அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன க்ரஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து மார்க்கிங் அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா PTEன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி ஃபார் பம்ப்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் லைன், புட் லைனு, ஏ ஃபார் நம்ம சிலிண்டருக்கு போகுது பார்த்தீங்கன்னா அந்த லைனு, பி ஃபார் இன்னும் சிலிண்டரோட இன்னொரு ரெண்டு பி போட்டுருக்கு போகக்கூடிய லைனு, டி ஃபார் டேங்க் ரிட்டர்ன். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்காக அதில் சிம்பிள் எல்லா சிம்பிள்லையுமே கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷரு, டேங்க்கு, ஏ போட்டு, பி போட்டு. நார்மலாக வந்து இந்த வால்வ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, பம்பு வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, அப்போ என்னாகணும், இங்கேருந்து பம்ப்லேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து என்ன ஆகுனா, இது வழியாக வந்து டேங்க் வழியாக வந்து ஊற்றிட்டுருக்கும். டேங்க் உள்ளே வந்து ரிசர்வயர் வழியாக வந்து ஊற்றிட்டுருக்கும். இதுதான் வந்து இந்த டைப் ஆஃப் ஆயில் வந்து இந்த டைப் ஆஃப் பம்பில் வந்து நடக்குது. இது வந்து ஓப்பன் சென்டர்னு சொல்லுவாங்க. இது போல் வந்து இந்த சென்டர் வந்து இது போல் இருந்துச்சுன்னா ஓப்பன் சென்டர்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு சென்டர்னால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு சென்டரு, இது வந்து டேண்டம் சென்டரு, இது வந்து டேண்டம் ஓப்பன் சென்டர் வால்வு. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா, ப்ரெஷர் வந்து இது நார்மலாக வந்து சென்டர் பொசிஷனில் இருக்க ஆயில் வந்து எதுவுமே எனர்ஜைஸ் ஆகாத பட்சத்தில் என்ன ஆகுனா, ஆயில் வந்து இது வழியாக போயிட்டு டேங்க் உள்ளே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கும். நமக்கு வந்து சிலிண்டர் வந்து எந்த மூமெண்ட் இருக்காது, நார்மலாக வந்து உள்ளே ஊற்றிட்டு இருக்கும், எந்த ஒரு ப்ரெஷருமே பில்டப் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காயில் எனர்ஜிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த செட்டப் தூக்கி நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த ஏ போர்ட் வழியாக ஆயில் போகும், பி போர்ட் வழியாக வந்து ரிட்டர்ன் வந்து ஆயில் வந்து டேங்க் உள்ளே ஊற்றிட்டுருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய நார்மலாக டிசிவி வால்வ் நடக்கக்கூடிய ஆப்ரேஷனு. அது இல்லாமல் நான் அந்த சிமுலேஷன்லேயே நான் ஒன்று அட்டாச் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி டிசிவி வால்வ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதை பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இது வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷனு தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து ஹோல்டு பண்ணணும், சப்போஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னா வந்து இந்த சிலிண்டர் இந்த டிசிவி வால்வ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் எந்த வால்வ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது போல் க்ளோஸ்டு சென்டர் வால்வ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன், சப்போஸ் சம் ப்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஓப்பன் சென்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரெஷருமே பில்டப் ஆகாது, ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. அது இல்லாமல் வந்து என்ன ஆகணும், எந்த ஒரு ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா இங்கேருந்து போகக்கூடிய ஆயில் வந்து நார்மலாக சென்டர் பொசிஷனில் இருக்கும்போது வந்து ஆயில் வந்து டேங்க் உள்ளே ஊற்றிட்டுருக்கும். பட் ஆனால் க்ளோஸ் சென்டர் வந்து அப்படி இருக்காது, எல்லா போட்டுமே க்ளோஸில் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ஹீட் பில்டப் ஆகும். எல்லாமே இந்த எல்லா வால்வுமே எல்லா பர்பஸுக்குமே யூஸ் பண்ணுறாங்க, டைப் ஆஃப் அப்ளிகேஷன் பொறுத்து. பட் நம்ம இதில் போய்ட்டு நம்ம சிமுலேஷனில் போய் பார்க்கலாம், எப்படி வந்து நம்ம இந்த ஓப்பன் சென்டர் வால்வ் வந்து ஒர்க் ஆகுது, அது இல்லாமல் வந்து நம்மளுடைய பிசிக்கலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவிலே காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக டிசிவி வால்வுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பம்ப்பு, அப்புறம் வந்து ஆயில் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து சிலிண்டர் ஒன்று காமிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளோட இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குறது வந்து ஓப்பன் சென்டர் வால்வ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் வந்து இங்கே பம்ப் ஆகி இது வழியாக வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ரிசர்வயருக்கு வந்து உள்ளே ஊற்றிட்டுருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய ஓப்பன் சென்டர் வால்வில் நடக்கூடிய ஆப்ரேஷனு.
இன்கேஸ் நான் வந்து இப்போ வால்வ் வந்து ஆன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சிலிண்டர் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆயில் ப்ரெஷர் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். காயில் எனர்ஜைஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏர்போர்ட் வழியாக ஆயில் போய்ட்டு நம்ம சிலிண்டர் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகிடுச்சு. இன்கேஸ் நான் வந்து காயில் வந்து டீ எனர்ஜைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, நம்மளுடைய சிலிண்டர் வந்து பேக்வேர்டில் வந்து மூவ் ஆகும். ஏன்னா இது இந்த டைப் ஆஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் அந்த சிலிண்டருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிலிண்டர் வந்து பேக் வாங்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து எல்லா போர்ட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா, வந்து ஓப்பன் சென்டர்ன்னு சொல்லலை. இந்த டைப் ஆஃப் வால்வ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். நார்மலாக வந்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணும் போது வந்து சிலிண்டர் ஃபார்வேர்டில் போகும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாச்சும் வந்து சிலிண்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த டைப் ஆஃப் வால்வில் ஆயில் வந்து இந்த போர்ட் எல்லாமே வந்து லிங்க்கில் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, நமக்கு வந்து ஆயில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்ருக்கும். இதுதான் வந்து அந்த டிசிவி வால்வ் ஓப்பன் சென்டரில் நடக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராசஸ்ஸு. அது இல்லாமல் நம்ம டிசிவி வால்வுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வாங்க. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிசிவி வால்வ் ஓப்பன் சென்டர் வால்வு. இந்த டைப் ஆஃப் வால்வ் வந்து ப்ரெஷர் வந்து எதுவுமே பில்டப் ஆகாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அந்த சிமுலேஷனில் பார்த்துருப்பீங்க, ஆயில் வந்து டேங்க் உள்ள வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கணும். இந்த பேசிக்காக அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னு பிசிக்கலாக பாருங்கள். இது வந்து சுருண்டாடுக்காயிலேயே இங்கே வந்து பி. அதெல்லாம் வந்து நீங்கள் மேனெல்லாம் ஓவர் ரைட் பண்ணணும்னா வந்து இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி நம்மளோட ஆயில் ஃப்ளோ வந்து மாற்றலாம். பட் இதை வந்து நம்ம மேஷலி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மேனுவல் ஓவர் ரைட் வந்து பண்ணிங்கன்னா வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஏதாச்சும் இருந்தால் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் மேனுவல் ஓவர் ரைடுக்கு வந்து இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு வந்து காயில் எதாச்சும் எனர்ஜி இல்லைன்னா கூட வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த வால்வில் வந்து எப்படி ப்ரெஷர் பில்டப் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் வந்து இந்த பம்பை ஆன் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து நம்மளுடைய ப்ரெஷர் கேஜில் வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெயின் ப்ரெஷர் கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சென்டர் வால்வ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்மளுடைய ப்ரெஷர் எதுவுமே வந்து உள்ளே அப்ளை ஆகலை. அது இல்லாமல் வந்து டேங்க் உள்ளே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. அந்த டிசிவி வால்வ் வந்து ஓப்பன் சென்டர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனா, வந்து ஆயில் வந்து இப்போ ப்ரெஷர் டேங்க் ப்ரெஷர் போர்ட் வழியாக போயிட்டு டேங்க் வழியாக ரிட்டர்ன் ஆகுது இந்த டைப் ஆஃப் வால்வில். ஆனால் வந்து க்ளோஸ்டு சென்டரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் லைன் பைப்பு. நான் ஆக்சுவலாக இதில் வந்து நான் கையை வச்சு பார்த்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய டிசி வால்வுடைய பேசிக்காக ஃபங்க்ஷனு. அது இல்லாமல் இது வந்து சின்ன சின்ன ப்ரெஸ்ஸிங்கு, அது இல்லாமல் வந்து மார்க்கிங் அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து வெயிட் லிஃப்டிங்கெலாம் வந்து இந்த டைப் ஆஃப் டிசிவி வந்து சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டிசிவிலே வந்து க்ளோஸ் சென்டர் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக ஓப்பன் சென்டரில் நடக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷனு. நம்ம இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.